Good morning, students. Standard 7th subject English, Unit 2. Today we will discuss about the poem question answer. The listeners, question and answer. First one, find a line from the poem to match the pictures given below and write in the blanks. So, இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா pictures கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் நம்மளை என்ன பண்ண சொல்லுவோம், போயம்லேருந்து எடுத்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம லிசனர்ஸ்னு ஒரு போயம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்மளை எடுத்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் என்ன இருக்குது, ஹார்ஸ் வந்து எதையோ சாப்பிட்டு அந்த புல்லை வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கா. போயம்ல என்ன லைன்ஸ் பார்த்தோம், சாம்ப்டு த கிராசஸ். செகண்ட் ஒன், விண்டோ இருக்குது, ஸோ அதில் லீவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ த லோன் ஹவுஸ், தனிமையாக இருக்கக்கூடிய வீடு. இது என்னது, பேய் மாதிரி இருக்கா, சரி. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா அந்த இது வந்து என்னதுன்னா அந்த ஜன்னல் விண்டோ, லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் சில் அந்த விண்டோ, அதான் சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்தோம்னா எ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ், அதாவது உள்ளுக்குள்ளேருந்து அந்த பேய்கள் கவனிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அது. நெக்ஸ்ட் இது என்னது, ஹவுஸ் எ லோன், த லோன் ஹவுஸ், தனிமையாக இருக்கக்கூடிய அந்த வீடு. இது நெக்ஸ்ட் ஒன் லீஃப் இருக்கா, அது வந்து என்ன போயம்ல என்ன இது இருந்துச்சு அப்படின்னாக்கா கிராசஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், தரையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளார்ஸ்லெஸ் பிளான்ட். நெக்ஸ்ட் ஒன் இவர் எதையோ என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி திங்க் பண்ணிட்டு மாதிரி இருக்கா, ஈஸ் தேர் எனிபடி தேர், அவர் என்ன கேட்டார், தட்டி யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இல்லையா, அதுதான் வேர்ட்ஸ். ஓகே, ஆன்சர் செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் ஒன் சாம்ப்டு இன் த கிராசஸ், செகண்ட் ஒன் க்ளோன் ஹவுஸ், தேர்ட் ஒன் லீவ் ஃப்ரெஞ்ச் சில், ஃபோர்த் ஒன் கிராசஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், நெக்ஸ்ட் ஒன் த ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ், சிக்ஸ்த் ஒன் ஈஸ் தேர் எனிபடி தேர். Read the statement and say true or false quiet lines from the poem to support your answer. So, இங்கே வந்து statement கொடுத்துருக்காங்க, அது true or false-ஆன்னு கேட்குறாங்க. So, false-னா அதுக்கான reason கேட்டிருக்காங்க. First question, the traveler came at noon. அந்த traveler வந்து noon timeல தான் வந்தார், afternoon வந்தார் அப்படின்ட்டு இருக்காங்க. True or false-ஆ, false. எப்போ வந்தார் அப்படின்னாக்கா moonlit டோர்னு சொல்லியிருந்தாங்க அந்த போயம் லைன்ஸில். அப்போ அந்த இரவு நேரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், த ஹவுஸ் வாஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃபாரஸ்ட், அந்த ஹவுஸ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்டில் இருந்துச்சு. அப்போ என்னது, ட்ரூ, ட்ரூ. அப்போ எதை வச்சு நம்ம ஃபாரஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன லைன் கொடுத்தனா ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த செடிகள், தரையில் படர்ந்து இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அப்போ அது எந்த பிளேஸு, ஃபாரஸ்ட். Okay, there were ghostly listeners inside the house. அங்கே உள்ளுக்குள்ளே இருந்து யார் லிசன் பண்ணது, கோஸ்ட்லி பேய்கள்லாம் லிசன் பண்ணது அப்படின்னு நினச்சாங்களா, அப்போ என்னது, ட்ரூ. ஏன் அப்படின்னா ஹோஸ்ட் அந்த போயிண்டில் கொடுத்துருந்தாங்க, ஹோஸ்ட் ஆஃப் த பேண்டம் லிசனர்ஸ்னு கொடுத்துருந்தாங்களா, அப்போ அது வந்து ட்ரூ. ஃபோர்த் ஒன், த ட்ராவலர் கேம் டு த ஹவுஸ் பை த பை பைசைக்கிள், அவர் வந்து பைசைக்கிளில் வந்தார்னு சொன்னாங்க, அப்போ அது என்னது, ஃபால்ஸ். அவர் எதில் வந்தார்னா ஹிஸ் ஹார்ஸ், அவரோட ஹார்ஸில் தான் வந்தார். ஃபிஃப்த் ஒன், த பேண்டம் ஆன்சர்ட் அண்ட் ஆஸ்க் த ட்ராவலர் டு கோ அவே, அந்த பேண்டம் வந்து இவருக்கு வந்து ஆன்சர் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணிச்சு, ஆஸ்க் கேட்டுச்சா ட்ராவலர் டு கோ அவேன்னு, ஆன்சர் பண்ணிச்சா நோ, இப்போ என்னது, ஃபால்ஸ். அப்போது என்ன பண்ணுச்சு, அது ஒன்லி லிசன் மட்டும்தான் பண்ணுச்சு, ஹார்க்னிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, லிசனிங் அட்டன்டிவ்லி, ஒன்லி அதை என்ன பண்ணிச்சு அப்படின்னா லிசன் மட்டும்தான் பண்ணுச்சு அந்த பேண்டம்ஸ்லாம். ஓகே, ஆன்சர் செக் பண்ணிவோம். த ட்ராவலர் கேம் அட் நூன், ஃபால்ஸ். இதில் எந்த டைமு, மூன்லி டோர். நெக்ஸ்ட் ஒன், த ஹவுஸ் வாஸ் சிட்டுவேட்டட் இன் த ஃபாரஸ்ட், ட்ரூ. போயில் என்ன லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளார்னு. Third one, there was ghostly listeners inside the house. True. Poem lines, host of phantom listeners. Fourth one, the traveler came to the house by bicycle. False.
அவர் எதில் வந்தார்? ஹிஸ் ஹார்ஸ், அவருடைய குதிரையில். த பேண்டம் ஆன்சர்ட் அண்ட் ஆஸ்க் த ட்ராவலர் டு கோ அவே. அந்த பேண்டம் வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணிச்சு? ஆன்சர் பண்ணிச்சு. அவர் கேட்டதுக்கெலாம் இல்லை, ஃபால்ஸ். ஹர்க்னிங் ஒன்லி என்ன பண்ணிச்சு? லிசனிங் மட்டும்தான் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன் ஆன்சர். ஆன்சர் த ஃபாலோவிங் க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன் ஆன்சர், ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இல்லை யார் ஸ்பீக்கர் அப்படின்னா த ட்ராவலர். த ட்ராவலர் இஸ் த ஸ்பீக்கர். வாட் டஸ் த ஹார்ஸ் டூயிங்? அந்த ஹார்ஸ், அவர் வந்து குதிரை வந்து என்ன பண்ணிச்சு? சாம்ப்ட் அப்படின்னு சொன்னோமா, சாம்ப்னா பைட்டிங், சாப்பிட்டு. இந்த ஹார்ஸ் வாஸ் பைட்டிங் அண்ட் சேவிங் த கிராசஸ். அங்கே இருக்கிற அந்த புல்லெல்லாம் என்ன பண்ணிச்சு? கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஹூ வேர் த லிசனஸ்? யார் லிசனஸ்? யார் லிசன் பண்ணது? அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த பேண்டம்ஸ், அந்த பேய்கள் தான். அப்போது த லிசனஸ் வேர் பேண்டம்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டிட் த ட்ராவலர் ஃபீல் வுட் நோபடி ஆன்சர் வென் நோபடி ஆன்சர்? அந்த ட்ராவலர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எப்படி ஃபீல் பண்ணார்? அங்கே ஆன்சர் யாருமே இல்லைன்னு. இந்த ட்ராவலர் ஃபெல்ட் கன்ஃபியூஸ்டு. லாஸ்ட் என்ன பண்ண? பெர்ஃப்ளெக்ஸ்டுன்னு ஒரு வேர்டு பார்த்தோமா, கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஃபீல் பண்ணார். ஏன் அப்படின்னா, வென் நோபடி ஆன்சர்ட், அங்கே யாருமே ஆன்சர் பண்ணலைன்னு சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டார். வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் டஸ் த போயம் கிரியேட்? இந்த போயம் வந்து என்ன ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. இந்த போயம் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. ஒரு புதிராக இருக்குல்ல, ஆன்சர் தெரியாமல் ஒரு புதிராக இருக்குது. என்ன அங்கே நடக்கிறது, என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கதான் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளார்ஸ் பிக் அவுட் த வேர்ட்ஸ் அலிட்ரேட்டட். ஸோ அதில் வந்து நமக்கு போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே அலிட்ரேஷன் வேர்டு கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷன் அப்படின்னா அந்த ஒரு லைனில் ஃபஸ்ட் லெட்டர் வேர்டு வந்து சேமாக வரணும். அது பேர் தான் என்னதுன்னா அல்ட்ரேஷன். அப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் எஃப் இருக்கா, ஃபர்னி எஃப், ஃப்ளோர். அப்போது ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் அல்ட்ரேஷன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னன்னா அந்த எண்டிங் சவுண்ட் வந்து சேமாக இருக்கும். ஹெட் செட், சில் ஸ்டில், தென் மென், ஹால் கால். ஸோ தீஸ் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ். தேர்ட் க்வெஸ்சன், ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் டு கிரியேட் த சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால இதெல்லாம், எந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அந்த போயமில் வந்து ஒரு புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க க்வெஸ்சன். என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வச்சு இது புதிரானது? பேண்டம் லிசனர்ஸ், பேய்கள் வந்து கவனிக்குது. லோன் ஹவுஸ், தனிமையாக இருக்கிற வீடு. எம்டி ஹால். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் ஆர் யூஸ் டு கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. ஒரு புதுமையான ஒரு புதிராக இருக்குது அப்படிங்கிறத அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பேராகிராஃப் டைட்டில் த லிசனஸ் ஆத்தர் வந்து வால்டர் டி லா மூ. ஏ ட்ராவலர் வாஸ் ஆன் ஹிஸ் வே இன் எ ஃபாரஸ்ட். அந்த ட்ராவலர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. இட் இஸ் டார்க். எப்படி இருக்கு அந்த நேரம்? ரொம்ப இருட்டாக இருக்குது. ஹிஸ் ஹார்ஸ் ஸ்டார்டட் ஈட்டிங் த கிராசஸ் அரவுண்ட். அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல போய் நின்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராசஸ்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. ஹீ சா எ லோன்லி ஹவுஸ். அவர் பார்க்குறாரு, ஒரு தனிமையாக இருக்கிற வீட்டை வந்து பார்க்குறாரு. த ட்ராவலர் நாக்ட் அட் த டோர் ட்வைஸ். ரெண்டு டைம் என்ன பண்ணுறாரு? அந்த டோரை தட்டுறாரு. பட் தேர் வாஸ் நோ ஹியூமன் ரிப்ளை. அங்கேருந்து எந்த ஒரு ஹியூமன் மனிதனுமே என்ன பண்ணலை? ரிப்ளை பண்ணவே இல்லை. ஹி வாஸ் கன்ஃபியூஸ்டு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. தேர் வேர் ஒன்லி பேண்டம் லிசனர்ஸ். இங்கே யார் தான் இருக்கிறேன்னு நினச்சிட்டாரு? பேண்டம் லிசனர்ஸ், பேய்கள் தான் இங்கே கவனிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. டீம் ஏ மிஸ்டீரியஸ் ஹவுஸ், புதிரான வீடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம் த லிசனஸ் அப்படிங்கிற போயத்தில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர், ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேஷன், பேராகிராஃப் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரிட்டன் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.